இன்னைக்கு இந்த பெங்களூர் ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் இந்த பெங்களூர் ரோஸ் பற்றி நான் கொடுத்துருப்பேன். இது நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும் இருந்தது இது. ஸோ எனக்கு இந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நியூ பிரான்ச்சஸ்லாம் வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இது இவ்வளோ வந்ததுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ரோஸ் மிக்சர் பூஸ்டர் பாருங்கள், ரோஸ் மிக்சர் இது. உங்கள் வீட்டாண்ட வந்து பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் நீங்கள் ரோஸ் பூஸ்டருன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ரோஸ் பூஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நான் போட வேண்டிய அளவு இவ்வளோ தான் நான் போட போகிறேன். ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். போடுங்க இந்த மாதிரி, ரூட் பக்கத்துலேயும் போடலாம் தள்ளியும் போடலாம், ஒன்றும் ஆகாது. இது இதில் வந்து மிக்சர், இதில் எல்லாமே வந்து மிக்ஸாக இருக்கும். ரோஸ் பூஸ்டர்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் நர்சரி இருந்தால் நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் தான், சின்ன பேக்கெட் தான். இதுவும் வந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் தான் நான் போட்டேன். இதை போட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த பாருங்கள் இந்த கிளைகள்லேருந்து பெருசாக வர ஆரம்பிச்சிச்சு. வரும்போதே தடியனாக வருந்தது பாருங்கள், நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதில் ஒரு பட்ஸ் வைக்க ஆரம்பிக்குது. லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பூஸ்டர் ஆஃப்டர் பூஸ்டருக்கு அப்புறம் வந்திருக்க லீவ்ஸ் தான் இதெல்லாம். அப்புறம் பக்கத்தில் இது பாருங்கள், இது ஒரு துளிர் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காட்டு ரோஜான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த துளிர். இது இதில் வந்து ஃப்ளவர் வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இதையும் வந்து வளர்த்துட்ருக்காங்க. லென்த்தாக போகும் கொடி மாதிரி, பட் அதில் பூ வராது, ஏன்னா ஒட்டு இறக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற காட்டு ரோஜா கிளை அது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் கிள்ளி போட்டுருங்க. ரோஜா செடிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ் வந்து 5 இதழ் இருக்கும், இது பார்த்திங்கன்னா 6 இதழ் 7 இதழ் இருக்கும் அதில். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஆனால் ரோஜா ஒரு சம் ரோஜா செடி பார்த்திங்கன்னா எனக்கு இது 4-5 லீவ்ஸ் இருக்கு இல்லையா, 5 லீவ்ஸ்க்கு அப்புறம் 2 எக்ஸ்ட்ராவே இருக்குது பாருங்கள். இது ரோஸ் ரோஸ் தான் இதுவும். ஸோ ஒரு சில ரோஜா செடி பார்த்திங்கன்னா 7 இலையும் இருக்குது, ஒரு சில ரோஜா செடி 5 இலையும் இருக்குது. ஸோ கரெக்டாக கவுண்ட் பண்ணி அதை எடுத்து போடுங்க. அப்புறம் ஒரிஜினல் ரோஜா செடியை வந்து கிள்ளி போட்டுறாதீங்க, அதை வந்து கரெக்டாக இலையை வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இது ஃபுல் பெங்களூர் ரோஜான்றதுனால எனக்கு 7 இலை இருக்குது. ஸோ அதை நான் கரெக்டாக பார்த்துட்டு தான், இது வந்து முதல்ல எனக்கு ஆரம்பத்தில் டவுட்ஸ் இருந்தது இது வந்து காட்டு ரோஜா கிளையான்னு. ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸோ அதனால் நம்ம வந்து நீங்கள் ரோஜா செடி கட் பண்ணும்போது பார்த்து நம்ம கட் பண்ணுங்கள். அது ஒரு சின்ன கன்ஃபியூஸும் இருக்குது. இது பாருங்கள் மைக்ரோ நியூட்ரியண்டால் இலை சுருட்டல் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கும் பெருசாக பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணேன், அவ்வளோதான். எல்லாமே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணது மட்டும். ஸோ நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பஞ்சகாவிய மீன் அமிலம் நீம் ஆயில் சாஃப். இதுக்கு வந்து நான் சாஃப் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். நான் டெட் டெட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டெம்மில் வந்து நான் அது மேலே அப்ளை பண்ணுவேன். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி போடுவேன். சாஃப் இல்லாதவங்க டர்மரிக் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். டர்மரிக் பவுடர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆன்டிபயோட்டிக்குன்னு, அது செடிங்களுக்கும் தான். ஸோ இந்த சின்ன கிளைகள்லே வந்து இதை நான் கட் பண்ணலான்னு நினைக்கும்போது இந்த நான் அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லீவ்ஸ்க்கு அப்புறம் இந்த லீவ் வந்து எனக்கு பட்டு வர வந்துடவே நான் வந்து இதை கட் பண்ணல. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பூஸ்டர் போடலாம், மெயினாக பார்த்தீங்கன்னா பூஸ்டர் தான் ரீசன். நெக்ஸ்ட்டு நான் பனானா பீல் வந்து நான் மண்ணில் போட்டுட்டேன், இதுக்கு ஸ்ப்ரே பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு பொட்டு தோல் அதை நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், வேறுகிட்ட போடும்போது மண்ணில் புதைச்சி வைக்கணும், இல்லைன்னா எறும்பு வர ஆரம்பிச்சிரும். இது வந்து களிமண், எறும்பு வர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் வந்துச்சுனாவும் நம்ம வந்து இதை இது அரைச்சி கூட நம்ம இதில் ஸ்ப்ரே பண்ணிடலாம். எல்லாமே அதுக்கு நியூட்ரியன்ட் தான், ஒரு ஒரு ட்ரிப்ஸ்லேயும் ஒரு ஒரு நியூட்ரியன்ட் இருக்கும் அதுக்கு. ஸோ இந்தளவுக்கு ஹெல்த்தியாக வரத்துக்கு நம்ம வந்து ரோஸ் மிக்சர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வர ஸ்டெம்மே வந்து நல்லா மொத்தாக இருக்கும், இந்த மாதிரி வீக்காக இல்லாமல். ஸோ இந்த 3 கிளையிலே வந்து நம்ம ரோஜா செடி ஒரு லிமிட்டுக்கு மேலே மெயின்டைன் பண்ணலாம். லிமிட்டாக நம்ம வளர தேவையில்லை. இது இந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பூ பூத்துடுச்சு. பூத்ததுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணிட்டேன்.
நான் டெட் எண்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருந்த லீவ்ஸில் வந்த துளிர் தான் இது பாருங்கள். இதுலேயும் வந்து வரும்போதே அரும்பு வச்சிருச்சு. இது இந்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா நியூவாக வந்தது. நான் ரோஸ் மிக்சர் போட்டதுக்கப்புறம் நியூவாக வந்தது ஆஃப்டர் ரெய்னி. ஸோ எனக்கு நல்லா யூஸாக இருக்குது இது. பக்கத்தில் நர்சரி என்ன கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹெல்தி லீவ்ஸ் இருக்கிறது தான் மெயின். இந்த ரோஜா இதழ்லையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருந்தால் தான் ரோஜா செடிக்கே ஒரு அழகு. இலையும் பார்க்கும்போதும் அது கூட ஃப்ளவரும் பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட நம்ம வந்து ஒரு பூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா பூ இருந்தாலும் அது வந்து லுக் நல்லா இருக்காது, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. இது வந்து ஒரிஜினல் பெங்களூர் வெரைட்டி ஹைப்ரிட். அதனால் வந்து இலையெல்லாம் இது கொஞ்சம் கேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கணும். என்னை பொறுத்தவரையும் அதுக்கு பெஸ்ட்டாக தான் இதுக்கு நான் கேர் பண்ணியிருக்கேன். கொடுக்க வேண்டிய ஃபீட் பார்த்திங்கன்னா இது மண்புழு உரம் ஃபீட் பண்ணியிருக்கேன் இதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது வெஜிடேபிள் வேஸ்ட் வெஜிடேபிள் ஆனியன் தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இதுக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன். நம்ம கொடுக்க வேண்டிய நியூட்ரியன்ட் கரெக்டாக கொடுத்தா தான் எல்லா செடிங்களுக்குமே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு ஸ்டெம். இன்ட்ரொடக்ஷனில் வந்து இது ஒரு ஸ்டெம் தான் பார்த்துருப்பீங்க. நான் சாஃப் அப்ளை பண்ணி இதை இந்த இந்த எண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் டிப்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமே எனக்கு குட்டி குட்டி பிரான்ச்சஸ் எல்லாமே ஃப்ளவர் இருந்தது. நேற்று தான் சாமிக்கு நான் கட் பண்ணிட்டேன், டேடி கட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் ஃப்ளவர் என்னால் காட்ட முடியல. பாருங்க இந்த மாதிரி நம்ம டெட் எண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி காயாமல் இருக்கிறதுக்காக தான் நான் டர்மரிக் அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். நான் ஏன் அப்ளை பண்ணலைன்னா பூ கட் பண்ணது நான் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் அப்பா கட் பண்ணதுக்கப்புறம் டூ டேஸ்க்கு எல்லாமே வந்து காஞ்சி போச்சு. அகெயின் வந்து இதை கட் பண்ணி நான் டர்மரிக் போடுறேன். எங்கிட்ட சாஃப் இருக்கனால அதை நான் அப்ளை பண்ணிவிடும். இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் பாருங்கள், இதுதான் சாஃப். ஸ்டெம் போரர் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை அப்ளை பண்ணது பாருங்கள், சாஃப் இந்த மாதிரி இருக்கும். ஃபங்கி சைட் சாஃப் ஃபங்கி சைடு இந்த இந்த ஹோல்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இருக்கிற ஸ்டெம் அதாவது ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளவே ஸ்டெம் போரர் ஆகிடும். அதனால தான் நம்ம சாஃப் வந்து அப்ளை பண்ணுறது. அதனால தான் டெர்மரிக் போரர் தான் அப்ளை பண்ணுறது. பாருங்கள் இந்த ஒரு பிரான்ச்சஸ்லேயே நல்லா எனக்கு ஃப்ளவர் வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸ்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஸ் அழகாக இருக்கும். பட் எனக்கு எல்லாமே வந்து ஃப்ளவர் பெரிய பெரிய ஃப்ளவர் தான், குட்டியாக வந்ததே இல்லை. நான் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லலாம். டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்பி டெரஸ் கார்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.